ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அந்த விஷயம் என்னென்னா பாஸில் ஆடை நாகரிகம் ரொம்ப குறைஞ்சி போச்சா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிக்பாஸ் ஒன்று ரெண்டு முடிஞ்சு இப்போ மூணு ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் உள்ள ட்ரெஸ்ஸிங் சென்ஸை விட மூணாவதில் உள்ள கன்டென்ஸ்டன்ஸ் போடுற ட்ரெஸ்லாம் ரொம்ப கிளாமராக இருக்குன்னு பேசுகிறாங்க ஏன்னா பிக்பாஸ் ஷோ வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் மட்டும் பார்க்கல இப்போ ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களாம் பார்க்குறாங்க ஹவுஸ் ஒய்ஃப் முக்கியமாக பார்க்குறாங்க குழந்தைங்க கூட பார்க்குறாங்க அப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் போடுற ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் படத்துக்கு சென்சார் போர்டு இருக்குது ஸோ அங்கே சென்சார் பண்ணி தான் ஒன்று வெளியாகுது ஆனால் டிவி சேனல்ஸுக்கு சென்சார் இல்லை ஸோ சென்சார் இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸை பற்றி நிறைய பேர் ரிவியூ பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பிக் பிக்பாஸ் ஒரு கமர்ஷியல் ஷோவாக இருந்தாலும் அந்த கண்டஸ்டண்ட் போடுற ட்ரெஸ் எதுவும் அவங்க கொண்டு வந்ததில்லை பிக் பாஸ் ஷோலேருந்து கொடுத்தது தான் கொடுத்தது தான் ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் மேலே அக்கறை உள்ள இந்த டிவி சேனல் அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் நல்ல நீட்டாக ஜெனியூனான ட்ரெஸ் கொடுத்து இந்த காம்படிஷனை ரன் பண்ணலாம்ல இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிக் பாஸ் ஒன்று போன அளவுக்கு ரெண்டு போகலைங்கிற டாக் வெளியே இருந்துச்சு ஸோ திரும்ப கம் பேக் கொடுக்கறது கிளாமரஸான ஆக்ட்ரஸை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு ஐடியாவும் இருந்திருக்கலாம் அதை தாண்டி போன சீசனில் நிறைய சீனியர் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க பட் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சீனியர் கண்டஸ்டன்ட் இல்லை எல்லாருமே எங்கே தான் இருக்காங்க சீக்கிரம் வந்து ஒரு அமெச்சூர்டான முடிவெடுக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் இதில் இருக்காங்க ஸோ அதனால் சண்டைகள் அதிகமாக வரலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து அபிராமி வந்து கவினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறம்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்க தா தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறக்காண்டி தான் இந்த ஷோ பண்ணுறாங்களாங்கிற ஒரு டவுட்ஸும் இருக்குது ஸோ பிக்பாஸை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாலும் அதை விமர்சிக்கிறதுக்காண்டியாவது பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க பொழுது இது ஒரு டிஆர்பி ரேட்டிங்கோட ஒரு யுத்தியாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் த்ரீ ரொம்ப கிளாமராக போகுதா ஓவராக ஸ்கிரிப்டடாக தெரிகிற மாதிரி இருக்கா இதை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க அப்படின்னுனா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நான் ஒரு சின்ன ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளோட அப்டேட்டை உடனுக்குடனே பெறுங்க தேங்க்யூ